நன்றி சொல்லுங்கள். அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தை போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். தலைவி தலைவி சக சொல்வேந்தர்களுக்கு, பார்வையாளர்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம், தீபாவளி வாழ்த்துக்கள். முதல்ல இந்த பாட்டு நான் பாடம் எழுதினாக்கா முதல் நம்மள வந்து தெரிஞ்சுக்கணும். நான் வந்து காப்புறுதி வரதுக்கு முன்னாடி என்னோட நண்பர் வந்து என்னை பார்த்தாரு. பார்த்துட்டு சொன்னாரு, நீ வந்து என் தொழில் இன்சூரன்ஸ் செய்யலான்னு சொல்லிட்டு. அப்ப நான் சொன்னேன், இல்லை நான் அந்த தொழிலை நான் செய்ய மாட்டேன், ஏன்னா நான் வந்து மற்ற தொழில் செய்யலாம் இருக்கேன், இது செய்யணும் எனக்கு வந்து விருப்பம் இல்லை. இருந்தாவ சொன்னா நீ வந்து பாரு அப்படின்னு சொன்னாரு. 1990 31st 12th சனிக்கிழமை அன்னைக்கு அவர் சொல்றாரு, நீ வா ஆபீஸுக்கு அலுவலகத்துக்கு வாங்க. வந்தவுடனே நம்ம வந்து நம்ம மேனேஜர் வந்து ஒரு மீட்டிங் போடுவாரு, ஒரு கூட்டம் போடுவாரு. அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே நமக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாரு, சரி வந்து கலந்துக்கணும். அப்போ எனக்கு வந்து அந்த கருத்துக்கு அந்த மீட்டிங்கோட எனக்கு வந்து அந்த சாப்பாடு தான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு உற்சாகம் பண்ணிச்சு. சரி அவர் தான் சொன்னாரு சரி சொல்லிட்டு நான் வந்து அந்த சனிக்கிழமை நேராக அவரோட அலுவலகம் வந்து ஓசிபிசி கட்டடத்தில் இருந்துச்சு. நேராக 11 கூட்டம் ஆரம்பம், 11 ஒரு மணி வரைக்கும் கூட்டம். கூட்டம் முடிஞ்சவொடனே அவர் சொன்னாரு, நீங்கள் முடிஞ்சு சரி எல்லாரும் வந்து சாப்பிட போனா சொல்லிட்டு சொன்னாரு. நாங்கள் நேராக வந்து முத்து ரெஸ்டாரண்ட், அப்போ முத்து ரெஸ்டாரண்ட் வந்து கிளிக் ரெஸ்டாரண்ட் ராயான்னு சொல்லுவாங்க, அங்கே போய் சாப்பிட போனோம். அங்கே போய் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு முடிந்து 2:30 ஆச்சு. 2:30 ஆனதும் நான் ஃப்ரெண்டு சொன்னாரு, பரவாயில்ல 2:30 ஆச்சு, அடுத்து பார்த்தா ஷோ வந்து இருக்கு, அடுத்த படம் இருக்கு 3 படம் பார்க்க போகலாம் சரி சொல்லிட்டு 3 நாங்கள் நானும் என் நண்பரும் போய் படம் பார்க்க போனோம். முடிஞ்ச உடனே அதே வாரத்து மறாத வாரத்தில் அதே தான் சொன்னாங்க, சனிக்கிழமை சனிக்கிழமை இதே மாதிரி இருக்கிறேன். வார வாரம் சனிக்கிழமை நான் வந்து நேராக வந்து அலுவலகத்துக்கு போயிட்டு முதல் வந்து மீட்டிங் வந்து போயிட்டு கேட்டுட்டு, ஏன்னா அவர் கேட்பார் எங்க மேனேஜர், நீங்க போய் பாத்தீங்களா? நான் பார்த்தேன், யா என்ன செய்யறாங்க, நம்மவே வார வாரம் தேட்டர்ல பார்ப்போமே, பார்த்துருக்கேன் அவங்க வந்து இப்ப எடுக்கணும் சொல்லல லேட்டர் தான் எடுக்கணும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு 2.5-3 ஓடிட்டு இருந்துச்சு. 3 முடிஞ்ச உடனே அந்த நண்பர் சொன்னாரு, கோணம்பூர்ல போலாம், ஒரு அருமையான ஒரு கோர்ஸ் இருக்கு, போய் அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் சொல்லிட்டு. ஸோ நாங்க கேஎல் போனோம். கேஎல் போயிட்டு அந்த கோர்ஸ் போய் அட்டன் பண்ணோம். அட்டன் பண்ணதும் அங்க வந்து ஒரு அந்த ட்ரெய்னர் வந்து சொன்னாரு, எல்லாரும் வந்து ஒரு வெள்ளை பேப்பர் வெள்ளத்தை எடுத்து கொடுத்து அவர் சொல்றேன், உங்களோட கனவுகள் என்ன, உங்களோட நிச்சயங்கள் என்னன்னு சொல்லிட்டு எழுத சொன்னாங்க. அந்த டைம்ல வந்து நான் வந்து காப்புறுதி நிறுவனத்தில் வந்திருக்கேன், ஏன்னா காப்புறுதி நிறுவனம் பேருக்கு தான் காப்புறுதியில் முகராக இருந்தேன், ஏன்னா நான் வந்து காப்புறுதியை செய்யணும் எனக்கு ஆசையே இல்லை. எனக்கு வந்து இன்னும் ஒரு 2-3 ஓட்டணுமே, வண்டியை ஓட்டணுமே, அப்பதான் 3rd எஸ்பிஎம் ரிசல்ட் வந்துடும், வந்த பிறகு அப்புறம் என்ன செய்யலாம் யோசிச்சேன். அப்ப அவங்க வந்து அந்த ஒரு வெள்ள தாகித எடுத்து கொடுத்து எழுந்து சொன்னார், 10 உங்க வாழ்க்கையில 10 என்ன அலைன்னு சொல்லிட்டு எழுந்து சொன்னாங்க. சரி நானும் வந்து ஏதோ ஒரு எண்ணத்துல சொல்லி எல்லாம் எழுதிட்டேன். எழுதின கையோட நாங்க முடிஞ்ச உடனே நேரம் வந்துட்டோம். வந்த உடனே அந்த பேப்பரை வந்து நேரம் ஃபைல வச்சு அப்படியே வச்சாச்சு. அதே மாதிரி 3rd முடிஞ்ச உடனே என்னோட எஸ்பிஎம் ரிசல்ட் வந்துச்சு. வழக்கம் போல நானும் நல்லா பாஸ் பண்ணல, ஏன்னா நான் எப்பவுமே வந்து எந்த வகுப்பும் ஒரு வாட்டி படிக்கல, 3 படிப்பேன். எஸ்ஆர் 3 படிச்சேன், எஸ்பிஎம் 2 படிச்சேன். இப்ப இதுதான் சொன்ன நினைச்சேன், சரி இதோட போதும் படிப்பு போதும், எதாவது நம்ம தொழில் ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு. இந்த தொழில் பார்த்தா ரொம்ப பிடிச்சிருச்சு, ஏன்னா போய் ஆளை பார்க்கலாம் வீடியோ பார்க்கலாம் சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி இதே செய்யணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். அப்ப நான் வந்து இந்த தொழில் ஆரம்பிச்சேன். 1981 தொழில் ஆரம்பிச்சேன். ஆரம்பிக்கு முன்னாடி இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து எஸ்டேட்ல தான் பிறந்து வளர்ந்தேன். எங்க அப்பா அம்மா வந்து 2 வந்து தொழில் எஸ்டேட்ல தான் வளர்ச்சிருக்காங்க. அப்ப அந்த எஸ்டேட்ல இருக்கும் போது மாசத்துக்கு ஒரு வட்டி கின்னஸ் நிறுவனம் வந்து ஒரு படம் காமிப்பாங்க. அந்த படத்தை வந்து நான் பார்க்கும் போது எப்பவுமே ஹீரோ பார்த்தாக்க நல்ல ஒரு காடியில் வரும்னு ஆசைப்படுவார், நல்ல ஒரு காடியில் தான் வருவாரு. அதே சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா வெளியூர்லாம் போவாங்க. அப்ப நான் வந்து யோசிக்கிறது, இந்த மாதிரி நம்ம காடி ஓட்ட முடியுமா, இந்த மாதிரி ஒரு வீட்டுல வாழ முடியுமா, இந்த மாதிரி வெளியூர் சுத்த முடியுமா அப்படின்னு நினைச்சிருந்தேன். அப்ப எப்ப வந்து அப்போது நினைச்சிட்டு இருந்தது, நாங்க வந்து என்னால நிச்சயமா முடியாது, நான் வந்து எஸ்டேட் இருந்தா இருக்கேன், நிச்சயமா வந்து இந்த மாதிரி இதே மரத்தை வெட்டிக்கிட்டு நான் வந்து இருக்க முடியாது நினைச்சிட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் எனக்குள்ள ஒரு ஆசை,
நல்லா செய்யணும், நான் நல்லா முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அப்ப இந்த தொழில் கிடைச்ச உடனே தொழில் ஆரம்பிச்சு பிறகு ஒரு 10-15 வருடங்கள் பிற்பாடு, 15 வருடங்கள் பிற்பாடு என்னோட ஆபீஸ்ல நான் வந்து என்னோட ஃபைல்ஸ் நான் கிளியர் பண்ணும் போது எடுத்து பார்க்கும் போது, நான் வந்து 1981 என்ன நான் இழந்திருந்தோம், 10 குறிக்கள் 10 கோல்ஸ் வந்து இழந்தேன். ஏன்னா அந்த 15 வருஷம் பிறகு அந்த 10 இதுல வந்து 8 கோல்ஸ் நான் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். எனக்கே தெரியல அந்த முன்னுக்கு வரணும், நல்லா செய்யணும், நல்லா இருக்கணும் சொல்லிட்டு அந்த ஆசை வந்து எனக்கு கொண்டாந்தனால என்னை வந்து இந்த அளவுக்கு கொண்டாச்சு. என்ன சொல்ல வரேன்னாக்கா, எல்லாரும் ஆசைப்படுங்க, ஆசைப்பட்டு மத்தவங்களுக்கு இல்ல அது உங்களுக்கு தான் இருக்கு. என்ன நினைக்கிறோமோ நமக்கு சாதிக்க முடியும், நமக்கு வந்து திறமை இருக்கு, நம்மளா வந்து நம்ம முற்றுக்கட்டையா உட்கார்ந்துருக்கோம். ஏன்னா நம்ம வந்து நினைச்சாக்கா நம்ம சாதனைகள் பயங்கரமா செய்யலாம், நல்லா செய்யலாம், நமக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு, இந்த நாட்டுல நல்ல வாய்ப்புகள் இருக்கு. எந்த தொழிலா இருந்தாலும் சரி, நம்ம வந்து முழு மூச்சா நினைச்சு எழுந்து செஞ்சா வெற்றி நிச்சயம். எல்லாத்துக்கும் இதை வந்து நினைச்சு எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க, நம்ம என்ன செய்யணும்னு நினைச்சு இந்த வருஷம் முடியும் போது நம்ம நினைச்சோமோ ஆரம்பத்துல நினைச்சிருப்போம், என்ன நான் செய்யணும்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் அச்சீவ் பண்ணிருப்போம் இல்லையா தெரியல. ஆனா இதை வந்து எழுத ஆரம்பிங்க. ஏன்னா 31st 12 மாசம் வருடம் நானு என் மனைவி என் குழந்தை 3 பேரும் உட்காந்து எழுதுவோம் கோல்ஸ் என்ன எழுத போறோம் சொல்லிட்டு அந்த 31st 12 மாசம். அதே மாதிரி அடுத்த வருஷம் 12 மாசம் உட்காந்து ரிவ்யூ பண்ணுவோம், என்ன அச்சீவ் பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அது மாதிரி என்ன சொல்றேன்னாக்கா, எல்லாரும் கோல்ஸ் வந்து பிளான் பண்ணுங்க, செய்வோம், வெற்றி நிச்சயம். நன்றி.